வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிக்விடா சேனல். லேசாக ஜலதோஷமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம எந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு பார்த்தோம் இது வரைக்கும், சரிங்களா? வாட் ஆர் த யூசேஜஸ் ஆஃப் த ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேசஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டு ஐடென்டிஃபை எ நவுன் அண்ட் டிஸ்கிரைப் இட், அந்த தலைப்பில் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது டு கிவ் த ரீசன் ஆஃப் த மெயின் கிளாஸ், டு கிவ் த ரீசன் ஆஃப் த மெயின் கிளாஸ். இதோட பயன்பாடும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சாதாரணமாக படிக்கும்போது ஒன்று என்ன அதில் ஒன்று பெருசாக இல்லையே அப்படின்னு தோணும், பட் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தோன்னே உங்களுக்கே வந்து போன அந்த பாயிண்ட்டை விட இந்த பாயிண்ட்டில் அதிகமாக பயன்படுதுங்கிற ஒரு வித்தியாசம் உங்களுக்கே தெரியும், சரிங்களா? ஜென்ரலான எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் phrases sometimes introduces the reason for the action of the main class. இதுதான் வந்து இதோட தியரி. என்ன தியரி? ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃப்ரேஸ் வந்து எந்த வகையில் பயன்படுதுங்கிறப்ப சில நேரங்களில் அந்த ஃப்ரேஸ் வந்து உங்களை அறிமுகப்படுத்தும், மெயின் கிளாஸில் ஏன் வந்து அந்த ஆக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு அறிமுகப்படுத்தும், சரிங்களா? என்ன அறிமுகப்படுத்துங்கிறத நம்ம எக்ஸாம்பிளில் போய் பார்த்தா தான் புரியும். ஓகே, உதாரணத்துக்கு இப்போ பார்ப்போம். வெளிநாட்டில் இருக்காங்க, சரிங்களா? ஒரு 20-21 வயசு பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிங்கப்பூரில் வேலை பார்க்குறான்னு வச்சுக்குவோம், சரிங்களா? கொரோனாவுக்கு முன்னாடியே போயிட்டான். சிங்கப்பூர்லலாம் வெரி ஸ்ட்ரிக்ட், சரிங்களா? எப்படின்னா சம்பாரித்து நல்லா வாழலாம், பட் அங்கே ஒர்க் பண்ணுறது, அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே வாழ்கிறதுங்கிறதுலாம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் இன்னும் இருக்கானுங்க. இந்த கொரோனா பீரியட்லாம் அவனால அங்கே இன்னும் வரக்கூட முடியல. ஓகே, அது நமக்கு தேவையில்லை. அப்போ வந்து சம்டைம்ஸ் ஃபேமிலி சுச்சுவேஷன் அதை நினச்சி பார்த்து அம்மா ஃபோட்டோ இல்லை தங்கச்சி ஃபோட்டோ அக்கா ஃபோட்டோ ஒய்ஃப் ஃபோட்டோ ஏதாவது பார்த்து சிரிக்கலாம் அல்லது அழுவலாம், ரெண்டில் எது வேணாலும் நினைக்கும். இப்போ நான் பேக்ரவுண்ட் சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். அம்மாவின் படத்தை பார்த்து சுரேஷ் சிரிக்க ஆரம்பித்தான், சரிங்களா? அப்போ எப்படின்னா அவன் வந்து ரொம்ப வருத்தமாக இருந்திருக்கான். ஸோ இப்போ வந்து ஒரு செயல் நடக்குது. என்ன செயல்? சுரேஷ் சிரிக்க ஆரம்பித்தான், சரியா? ஸோ சுரேஷ் ஆரம்பித்தான், சிரிக்க ஆரம்பித்தான். சிரிக்க என்பது அது என்னங்க? அது ஒரு அப்ஜெக்டிவாக நம்ம சொல்லலாம், சிரிக்க ஒரு நிலையை குறிக்கக்கூடியது. ஆரம்பித்தான், ஸ்டார்டட். க்ரையிங், ஸ்மைலிங், அது மாதிரி ஸ்மைலிங். சில பேர் ஸ்டார்டட் க்ரையிங்னு சொல்லுவாங்க, அவன் அழ ஆரம்பித்தான், சிரிக்க ஆரம்பித்தான். ஸோ சுரேஷ் ஸ்டார்டட் ஸ்மைலிங். ஸோ வாட் இஸ் த ரீசன் ஆஃப் திஸ் ஆக்ஷன்? த கேள்வி. த ரீசன் ஃபார் த ஆக்ஷன் ஆன் த மெயின் கிளாஸ், இதுதான் மெயின் கிளாஸு, சரிங்களா? அப்போ இதனுடைய காரணம் என்ன? எதை பார்த்து சிரித்தான் அவன்? அம்மாவின் படத்தை பார்த்து. ஸோ அம்மாவின் படத்தை பார்த்துங்கிறத எப்படி சொல்லலாம்? லுக்கிங், சீயிங்னு சொல்லிடாங்க, வாட்சிங்னு சொல்லக்கூடாது. அப்போ கூர்ந்து கவனித்தல் வந்து லுக்கு. ஸோ ஐஎன்ஜி சேர்க்கணும், லுக்கிங் அட் தி பிக்சர் ஆஃப் ஹிஸ் மதர். தாராளமாக போடலாம் அந்த இடத்துல, சரிங்களா? இந்த இடத்துல வந்து ப்ரொனௌன் ஹிஸ் ஹீ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமே அது எப்படி சார் வந்து கண்டிப்பாக குறிக்கும். இங்கே போடுற எந்த ப்ரொனௌனும் மெயின் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த நவுனை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டீல் பண்ணும், அது கனெக்ட் பண்ணிக்கும், இன்டர் கனெக்ட் பண்ணிக்கும். நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இங்கே கொண்டு வந்து சுரேஷ் மதர்னு போட்டுறாங்க, அப்போ வேறு யாரோ சுரேஷ்னு இன்னொரு சுரேஷ் வந்து சுரேஷோட அம்மாவை வந்து அவன் பார்த்து அந்த அம்மாவை பார்த்து இமையாக அழுகுறாங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிடும். ஸோ ஹிஸ் மதர், அவனுடைய அம்மாவை பார்த்து அவனே வந்து சுரேஷுங்கிறவன் வந்து அழுதான் அப்படிங்கிறப்ப கொண்டு வந்துட்டான். ஸோ வேர் வி புட் திஸ் சென்டென்ஸ், இந்த ஃப்ரேஸ் எங்கே போடுறது, எங்கே போட்டால் கரெக்டாக இருக்கும்? சுரேஷ் ஸ்டார்டட் ஸ்மைலிங், லுக்கிங் அட் த பிக்சர் ஆஃப் ஹிஸ் மதர். எண்டில் போட்டால் எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, ஃப்ரெண்டில் போடுறேன், சரிங்களா? இங்கே எனக்கு லுக்கிங் அட் த பிக்சர் ஆஃப் ஹிஸ் மதர், சுரேஷ் ஸ்டார்டட் ஸ்மைலிங். அந்த படத்தை பார்த்துக்கிட்டே அவன் அழ ஆரம்பிச்சிட்டான், இல்லை சிரிக்க ஆரம்பிச்சிட்டான், ரொம்ப அருமையாக இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸில் நடந்த விஷயத்துக்கு உண்டான ஆக்ஷனுக்கு உண்டான காரணத்தை இந்த ஃப்ரேஸ் நமக்கு சொல்லுது. ஏன்னா
அவன் அம்மாவை போட்டோவை ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தான். எதையோ நினச்சிருக்கான் போல இருக்கு, அம்மா ஏதோ ஒரு ஜோக்கு ஞாபகம் இருக்கும், அவன் சிரிச்சிருக்கான். ஓகே, ஸோ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது நல்லா தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ லுக்கிங் தென் மாடிஃபயர் ஃப்ரேஸ் வந்து இதை அப்படியே போட்டிருங்க. ஓகே, அட் த பிக்சர் ஆஃபீஸ் ஜஸ்ட்டு நம்ம இதெல்லாம் வந்து பிரித்தாள்வதற்கு தான், தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவர் பயந்து போனார். வீட்டில் பாம்பு இருப்பதை கண்டு அவர் பயந்து போனார். ஹீ ஸ்கேர்ட் என்ன அர்த்தம், அவன் பயந்தான், அவன் பயந்து போனான் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் த ரீசன், வீட்டில் பாம்பு இருப்பதை கண்டு, சீயிங் ஸ்னேக் இன் த ஹவுஸ், சரியா, சீயிங் ஸ்னேக் இன் த ஹவுஸ் ஹீ ஸ்கேர்ட், ஹீ ஸ்கேர்ட். ஸோ ஃப்ரெண்டில் தான் நம்ம போட்டால் நல்லாயிருக்கும். போயிருக்கான், அவன் மட்டும் தான் வீட்டில் இருப்பான் போல இருக்கு, கொள்ளை கதவை திறந்து வச்சுட்டு வந்துட்டான், உள்ளே வந்துருச்சு. இவன் எதர்ச்சியாக கிச்சனுக்கு போகிறப்ப பார்த்தா அங்கே ஊறிட்டு நிற்குது, அடித்து தூக்கி வாரி போட்டுருச்சு, கையில் வச்சுருந்த டம்ளர் மேலே பறக்குது, அந்த மாதிரி நடக்கும் சில பேருக்கு. ஸோ சீயிங் ஸ்னேக் இன் த ஹவுஸ் ஹீ ஸ்கேர்ட். இன்னும் அர்ஜென்ட் ரொம்ப சூப்பராக சொன்னால் ஹீ காட் ஸ்கேர்ட். அப்போ வந்து என்ன ஆகிடும், காட் ஸ்கேர் சேக்ரடா, சாரி ஸ்கேர்டுங்கிறது அப்ஜெக்டிவாக மாறிடும், இப்படியும் போடலாம், தப்பு கிடையாது. ஓகேவா, ஹீ காட் ஸ்கேர்டுங்கிறதும் அருமையான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஹீ ஸ்கேர்டுன்னு அதாவது பயத்தை அடைதல், பயந்து போனான், ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஒரு வாக்கியமைப்பு தான், சரியா. ஸோ இது மெயின் கிளாஸ், மெயின் கிளாஸில் இந்த ஆக்ஷன் ஏன் நடந்துச்சு, அவன் ஏன் அந்த நிலையை அடைஞ்சான் அப்படிங்கிறது காரணம் அவன் பாம்பு பார்த்ததுனால, சரியா. ஸோ மெயின் கிளாஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இந்த சீயிங் ஸ்னேக் இன் த ஹவுஸ் வந்து மாடிஃபையர். ஓகே ஓகேவா, சரி, டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ரெண்டு சென்டென்ஸ், ஒன்று ரெண்டு ரெண்டு சென்டென்ஸ் இந்த பாயிண்டில் இருக்குது, அது ரொம்ப டஃப்பான சென்டென்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.